நான்காவது சங்கீதத்தில் நான்காவது வசனம், சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்து அருளும். இது தாவீதினுடைய சங்கீதம். ஆனால் நம்ம தாவீதினுடைய சங்கீதத்தில் ஒரு ஜெப பகுதியாக நம்ம இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கிறாரு, உங்களுடைய வழியை எனக்கு தெரிவிங்க, உங்களுடைய பாதையை எனக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி அவர் தேவனிடத்திலே போய் அவர் கேட்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது தேவன் வந்து விரும்புகிறாரு நம்ம வந்து கேட்கணும், நம்மளோட பிள்ளைகள் வந்து தேவனுக்கு எது சுத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க நம்ம ஒவ்வொருவருமே கேட்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஏன் அப்படி என்று சொன்னால், ஒரு காரியம் வந்து தேவனுடைய சித்தம், தேவனுடைய வழிகள் வந்து வேற, நம்மளுடைய வழிகள் நம்மளுடைய சித்தங்கள் வேற. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய அளவுக்கு நாங்கள் சிந்திக்கவோ தேவனுடைய அளவுக்கு நம்மளால் வந்து செயல்பட முடியாது. ஆனால் தேவன் தன்னுடைய வழிகளை எங்களுக்கு தெரிவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஏசாயா 55:8 8:9 வசனத்தில் பார்க்குறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வந்து கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், என் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நிறைய வித்தியாசம், வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு இடவழி, அவ்வளவுத்துக்காக அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் எங்களுடைய வழிகளுக்கும் நினைவுகளுக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ யாருக்கு தேவன் வந்து அவருடைய வழிகளை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தியானம் அல்லது ஒரு கேள்வியை நம்ம எழுப்புவோமா இருந்தா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் அவர் காட்ட சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய சுய சித்தத்துக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றிலையும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ரோமர் 8:14 வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்களாக நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கே அது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் எவர்கள் தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாரையுமே வந்து தேவன் தன்னுடைய ஆவியினால் வழி நடத்த விரும்புகிற, நம்ம எப்போ நம்ம வந்து எங்களை ஒப்பு கொடுக்குறோமோ, எப்போ எங்களை தாழ்த்துகிறோமோ, எப்போ நம்ம வந்து கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் தேவ சித்தங்களையும் தேவனுடைய வழிகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் போதிக்கவும் அதன்படி எங்களை நடத்தவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆவியானவர் அப்படி என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1 Corinthians 2:10 பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ரகசியங்களையும் அவர் அறிந்திருக்கிறபடினால தேவ திட்டம் என்ன, தேவனுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் சகல தேவ திட்டத்துக்குள்ளாக ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவர் யாருக்கு தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்துறாருன்னா, சங்கீதம் 25:9 சொல்லுகிறாரு, சாந்தம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன செய்றாரா, தேவன் தன்னுடைய வழிகளை அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப சாந்த குணம் என்ற யாரு அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மலைப்பிரசங்கத்தினோட காரியம் சொன்னாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னாரு. ஆனா அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அப்போ இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி என்று சொல்லுகிற பொழுது யார் இந்த சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற வழியில, இந்த சாந்த குணம் என்று சொல்லப்படுகிற ஒரு தாழ்வியான மனப்பக்குவம், அதாவது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்கள், தங்களோட சுய பெருமைகள், தங்களுக்கு உண்டான காரியங்களை குறித்து மேட்டுமையாக மேட்டுமையான இறுதிய மேட்டுமையான பேச்சு, இப்படிப்பட்டவைகளுக்கு விளக்கப்பட்டவர்களாக என்னால் ஒன்றுமில்லை, எல்லா ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி தங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறவர்களும் தங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்களுமே சாந்த குணம் உள்ளவர்களாக நாங்கள் பார்க்க முடியும். ஏன் இப்படி ஒரு வரையறையை நீங்கள் சொல்கிறீங்க தீபா, வேற வரையறை இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம மோசையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தாரு. ஏன்னா மோசையை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குறாருன்னா, 12:3 வசனத்தில் சொல்கிறாரு,
மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா மோசையை குறித்து நம்ம முன்னாடி பார்க்குறோம், அவர் தேவனுடைய அழைப்பை அறிந்து அவர் வந்து தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாடி இருந்த மோசையையும், தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவரே மோசையை குறித்து கொடுக்கிற சாட்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி ஏன்னா அவர் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, தன்னுடைய இனத்தாரில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு 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 காரியம் நடக்கிற பொழுது, அவனை ஒருத்த வந்து அடிக்கிற பொழுது தான் என்ன சொன்ன கோபம் கொண்டவனாய் அந்த அடித்த எகிப்தியனை கொன்று மண்ணிலே புதைத்து விட்டு அவர் ஓடி போகிற ஒரு மனுஷன், அதாவது ஒரு முற்கோபியாக நம்ம பார்க்குறோம். அதாவது தன்னுடைய இனத்தால் ஒருத்தருக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கே அவர் வந்து இப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு கோபம் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படி இருந்த மனுஷன் எப்படி சாந்த குணம் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு ஒரு சாட்சியை தேவனே கொடுக்குறாருன்னு சொன்னால், அவன் முழுவதுமாக தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நான் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிற வழியில் தேவனே அவரை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறதை பார்க்குறோம். அப்படி நாமும் எங்களை நாங்கள் தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிற பொழுது அவர் தன்னுடைய வழிகளை அவர் தெரியப்படுத்துகிறார். அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுகிறோன்னா, தேவனிடத்துல தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போது தேவன் தன்னுடைய கிருபையை அளிக்கிற பொழுது எங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் அறிய வேண்டியவைகளையெல்லாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அவருடைய வழிகளையெல்லாம் அவருடைய பாதைகளெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்குறோம் 12வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கர்த்தருடைய வழிகளை அவங்களுக்கு தெரிவிக்கிறாருன்னு சொல்லி. அப்ப யாருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன சொல்றாரு, அவருடைய வழிகளை அவர் போதிக்கிறவராக தெரியப்படுத்துறவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு பயம் நமக்கு, கர்த்தர் மேல ஒரு பயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவன் வந்து கொஞ்சம் கோபக்காரர், பழி வாங்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு பயம் அல்ல. இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய பயம் என்னன்னு சொன்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் போய் நிற்க வேண்டும், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம், அந்த அவருடைய நீதியின் நிமித்தமான ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அவரு எங்களை அடிச்சிருவாரு, எங்களை வந்து பழி வாங்கிடுவாரு, எங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற பயம் அல்ல. அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ள தேவன். ஏன்னா வேதம் சொல்கிறது நமக்கு அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அன்பு கூறுதலோடு வருகிறதான தேவ பக்தியும் தேவ பயமுமாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் தேவனுக்கு அவருக்கு நாங்கள் பயபக்தியோட பயப்படுகிற வேளையில அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், எங்களுக்கு தன்னுடைய வழிகளை அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தாவீது வந்து கேட்கிறாரு தேவனிடத்துல, உமது வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகள் எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய எத்தனை பேருக்கு வந்து இது ஜெபமாக மாறி இருக்கு. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரே எங்களோட வழி, நான் போகிற வழி உங்களோட வழி தானா, இல்லை எனக்கு உங்களோட வழி எனக்கு தெரியப்படுது, உங்களோட பாதை எனக்கு போதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? எவ்வளவோ ஜெபம் நாங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணுறோம். இது ஒரு ஜெபமாக நம்மளோட வாழ்க்கையில இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு எங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய தகப்பன் எங்களுக்கு அவருடைய வழிகளை தெரிவிக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம கேட்டா நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நம்ம அநேகம் பேர் வந்து கேட்கறது இல்லை, இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருக்கு பிரியமான பாதை தானே நான் போயிட்டு இருக்கிற பாதை அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கறது இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்களே முடிவெடுத்துட்டு இதுதான் தேவ சித்தம், நாங்களே தீர்மானம் பண்ணிட்டு நாங்களே ஒரு வழியில போயிட்டு இடையால போகும் பொழுது அங்க பள்ளமும் படுகுழியும் இருக்கிற நேரம் தான் என்ன செய்யறோம், இது ஆண்டவர் சித்தமோன்னு சொல்லி அப்பதான் ஒரு சந்தேகம் வருகிறதையும், இந்த வழியில என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமான ஜெபங்களை அநேகருடைய வாழ்க்கையில பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். ஊழிய காரியமா இருக்கட்டும், வேலை விஷயங்களா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கட்டும், இல்ல எங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இப்படியான காரியங்கள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டிருக்கிறோமா, உங்களோட வழிதானா இது என்று சொல்லி, இல்ல உங்களோட பாதையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல எங்களை நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்கலாம், மாறுவோம். ஏன்னா
தாவீது வந்து அவர் கர்த்தரிடத்துல கேட்டபடினால ஆண்டவர் வந்து பேசினாரு, தாவீதோட பேசினாரு. அதாவது நான் வந்து பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ண போகட்டுமா அப்படி கேட்டோட சொல்றாரு. ஓ போ, வெயிட் பண்ணு, போ, முசுக்கட்டை செடியில சத்தம் கேட்கும், அப்போ மீ போ. அப்போ எவ்வளவு நுணுக்கமாக நம்முடைய தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். இயற்கை மூலமாக, தேவ தூதர்கள் மூலமாக, மனுஷர்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக, இன்றைக்கு ஆவியானவர் ஊடா கூட நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் மிஸ்டேக் எங்க இருக்கான்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் கேட்கறது இல்ல. நம்ம வந்து நினைக்கிறோம், நான் செய்யறதுதான் சரி, நான் வந்து எல்லாம் சரியா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரச்சனைகள், ஏதாவது விபரீதங்கள் நமக்கு வருகிற பொழுதுதான் ஒரு சிலர் அப்போதான் சிந்திக்கிறாங்க, நம்ம வந்து ஒருவேளை செவிச்சுட்டு முடிவெடுத்திருக்கலாமோ, ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு சொல்லும். சிலருக்கு அந்த உணர்வு கூட கிடையாது. என்ன காப்பாத்துங்க, நான் உங்களோட பிள்ளைதானே, என்ன கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு பிரஷர் கொடுக்கறவங்களும் இதுக்காகவே உபவாசம் இருக்கிறது எல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளை கொஞ்சம் சற்று தியானிச்சு பார்ப்போம். நம்ம வந்து இப்படி கேட்கிற வேளையில நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் எங்களுக்கு அறிவிக்கவும் போதிக்கவும் அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறனா. அன்னைக்கு அவங்க நடத்தி மோசே அவர் நடத்தி வந்திருக்கிறாரு. மோசே வந்து அவர் நடத்தப்பட்ட பாதையும் அவர் நடத்தின வழியும் வந்து மோசையனுடைய வழி அல்ல, கர்த்தர் சொல்லி கொடுத்த பிரகாரமாக நடத்தி வருகிறாரு. யோசுவாவும் அதே மாதிரி தான் தன்னுடைய ஜனங்களை நடத்தி வருகிற பொழுது கேட்கிறார்கள், தேவனிடத்தில் எப்படி செய்யட்டும், என்ன செய்யட்டும், கொண்டு போகட்டுமா, கொண்டு போக கூடாதா, எப்படி போகட்டும், சுத்தி போகட்டுமா, நின்று போகட்டுமா, எல்லாம் அவருடைய சமூகத்தில் விசாரிக்கிற பொழுது அவர் சொல்லி கொடுக்கிறார், இப்படித்தான் போங்க, இப்படித்தான் போங்க, இப்படித்தான் போங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு உள்ள இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்துல இப்படியான காரியங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியதாக, அல்லது எங்களுடைய பதில் ரொம்ப தாமதமாகவே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தாமதத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய சமூகத்திலே காலையிலே நாங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலே நாங்கள் செபிக்க வழியில் இருக்கிறோம். கர்த்தாவே, உமது வழிகளை எமக்கு தெரிவியும், உடைய பாதை இன்றைக்கு எனக்கு போதியுங்க, இன்றைய நாள் உங்களோட சித்தத்தின்படி அது நடத்தப்படட்டும்னு சொல்லி நாங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு அவருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளை நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் வந்து நம்ம மோசே வனாந்திரத்தில் நடத்தின நாட்களிலே பார்க்கிறோம், அவர் அக்கினி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக அவர்களோட கூட இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த சரித்திரங்கள்லாம் தெரியும், ஆண்டவர் எப்படி நடத்தினாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு இன்னைக்கு எல்லாமே திருஸ்தாந்தமாக அடையாளங்களாக இன்னைக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் படிக்கிறோம், கேட்குறோம். ஆனாலும் எங்களுக்கு சில காரியங்களில் உணர்வு இல்லாதவர்களைப் போல நாங்கள் நடந்து கொள்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு இல்லை. எப்படி இவங்க வந்து ஜெயம் பெற்றாங்கங்கிற உணர்வு இல்லை. ஆபிரகாமோடு இருந்த தேவன் என்னோடும் இருக்கிறார், அந்த விசுவாசம் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் எப்படிப்பட்ட வழியிலே நடந்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது இல்லை. மோசே எப்படிப்பட்ட வழியிலே நடந்தார் அப்படின்னு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வழிகளை நாங்க என்ன செய்யறதுல ஆராய்ந்து பார்க்காதவர்களா இருக்கிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய ஆவியினால் எல்லாருக்கும் உதவி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு உள்ள காலங்கள்ல, அதாவது பழைய ஏற்பாடு உள்ள காலங்கள்ல, ஆவியானவர் ஒருத்தருக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படவில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், அவர் இறங்குவாரு. அந்த நேரத்தில் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் சொல்லுகிறவர்களும், தேவனுடைய வழியை காண்பிக்கிறவர்களோடு அவருடைய பாதையை போதிக்கிறவருமா இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து எடுபட்டு போயிடுவாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு மிக பெரும் பாக்கியம், அவர் எங்களோட கூட இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம தான் என்ன செய்யறோம்னா அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதுல. சிலருக்கு வந்து அவர் போதிக்கிறாரு, நீங்க போகாதீங்க, இந்த பாதையில போகாதீங்கன்னு சொல்லி சிலருக்கு போதிக்கிறாரு, சிலருக்கு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் சிலர் வந்து அலட்சியம் பண்ணி என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. ஆவியானுடைய சத்தத்தை கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து அலட்சியம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பவுல் வந்து சொல்லுகிறாரு, கொருந்து சபைக்கு எப்படி அங்க சுவிசேஷம் கடந்து போகிறோன்னு சொல்றாரு, நான் ஆசியாவுக்கு போறதுக்கு நான் எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிற வழியில நான் பரிசுத்த ஆவியினாலே நான் அங்கே தடை பண்ணப்பட்டேன். அப்பா, ஆசியாவுக்கு போறது உன்னுடைய வழி இல்லை, உன்னுடைய வழி இந்த பக்கமா இருக்கு, நீ போ, கொருந்துக்கு போன்னு சொல்லி அவர் அங்க ஒரு மனுஷனுடைய தரிசனத்தின் மூலமாக அப்படியே கொருந்துக்கும் அவர் அழைத்து போகிறதையும், அங்க கொருந்து சபையில அவர் போய் திருச்சபைகளை உருவாக்கி அங்க சுவிசேஷம் கடந்து ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட வழி நடத்தல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்றாங்க. என்னவே பேர் என்ன, ஆண்டருடைய கிருபை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாட்சிகளை சொல்லும் பொழுது பாக்குறோம், ஆண்டருடைய கிருபைன்னு சொல்றாங்க, ஆனா பேச
பேசும் பொழுது அதுல முக்காவாசி காரியங்கள் எங்கேன்னா தன்னுடைய பெருமையை பேசும்படியான காரியங்களை அதிகமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி தன்னுடைய பெருமைகளை பேசுகிறவர், தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய பாதைகளையும் ஒருபோதும் தெரிவிக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் நடத்துகிற பிரகாரம் நான் நடத்துகிறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும், பட்சபாதமே இல்லை, அவர்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே அவர் தன்னுடைய பாதையையும் தன்னுடைய வழிகளையும் அவர் காட்டவும் போதிக்கவும் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இது நான் இந்த வசனத்தை கொடுக்கறதுனால நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாற்றம் வரட்டும், நம்மளுடைய காலையில் அல்லது ஒரு இடத்துல நம்மளுடைய ஜெபம் இப்படியாக மாறட்டும். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் தாவீதினுடைய ஒரு ஜெப பகுதியை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி அந்நாட்களிலே தாவீது உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வழிகளை தனக்கு போதிக்கும்படியாகவும் தன்னுடைய உங்களுடைய பாதைகளை தனக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தும்படியாக உங்களோட சமூகத்தில் அவர் எப்படி கேட்டாரோ அதே போல அந்த தாழ்மையின் மனப்பக்குவம் உங்களோட சமூகத்திலே நாங்களும் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உங்களோட சமூகத்திலே விசாரித்து எங்களுடைய பாதைகளில் நாங்கள் செல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனமிரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.